ஸ்ரீ குருப்பியோ நம. வேதகோஷம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா வேதகோஷம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணினேள்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். நிறைய பேர் எங்களுக்கு ஸ்வப்னத்தில் பாம்பு, பூரான், தேள் இது மாதிரி விஷ ஜந்துகள் தெரியறது அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? அதில் பாம்பு நிறைய பேருக்கு தெரியறது. ஸோ பாம்பு தெரிஞ்சால் நல்லதா இல்லையா? பாம்பு ஸ்வப்னத்தில் கடிச்சதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். யஸ்ய ஸ்வேதேன சர்ப்பேன கிரஸ்யதே தட்சிணக்கரஹா சஹஸ்ரலாபஸ்தஸ்ய சியாது பூர்ணே தசமே தினே. யாருக்கு ஸ்வப்னத்தில் ஸ்வேத சர்ப்பம், வெள்ள நிறத்தில் பெரிய சர்ப்பமா சின்ன சர்ப்பமோ தெரியறதோ, தெரிஞ்சு அவளோட வலது கையை கடிக்கிறதோ, அவளுக்கு 10 நாளுக்குள்ள 1000கணக்கான பணங்கள் வந்து சேரும். ஸோ அதனால் இது ஒரு நல்ல விஷயம். பாம்பு ஸ்வப்னத்தில் தெரிஞ்சு கடிச்சதுன்னா அதில் பண லாபம் இருக்குது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு இந்த ஸ்வப்ன சாஸ்திரத்தில் சொல்கிறா. உரகோ விருச்சிகோ வாபி ஜலே கிரசதி யம் நரம் விஜயம் சார்த்த சித்தின்ச புத்திரம் தஸ்ய வினிர்திஷேத்து. யார் ஜலத்துக்குள்ளே இருக்கிற சமயத்தில், ஸ்வப்னத்தில் ஜலத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வப்னம் வந்து அந்த ஜலத்திலேருந்து ஒரு பாம்போ லேட்டாக தேளோ வந்து கொட்டி எடுத்து பாம்பு கடிச்சு கொடுத்து அவனை பிடிச்சிட்டு உள்ளே இழுத்துண்டு போகிறது ஜலத்துக்குள்ளே, இப்படியெல்லாம் ஸ்வப்னம் வந்ததுன்னா விஜயம், என்ன காரியத்திலையும் அவனுக்கு வெற்றி கிடைக்கும், வெற்றிக்கு சங்கேதம். அர்த்த சித்தி, பணமும் நிறைய அவனுக்கு வரும், குழந்தையும் சீக்கிரமாக பிறக்கும். இப்படின்னு இந்த மாதிரி இந்த விஷஜந்துக்கள் கடித்தாலோ பிடிச்சி இழுத்துண்டு போனாலோ ஸ்வப்னத்தில் அது சுபசங்கேதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகத்தில் சர்ப்பேண பக்ஷிதோ யோகி அர்த்தலாபஸ்ச தத்பவேது. யாருக்கு ஸ்வப்னத்தில் அவனே பாம்பால் விழுங்கப்பட்டான் அப்படின்னு ஒரு ஸ்வப்னம் வந்ததோ அவனுக்கு நிறைய அர்த்தலாபம், பணம் நிறைய கிடைக்கும். ஜலௌகசம் விருச்சிகஞ்ச சர்ப்பம் ச யதி பஷ்யதி தனம் புத்திரம் ச விஜயம் பிரதிஷ்டாம் வா லபேதிதி. யாருக்கு அட்டை, ரத்தம் உறிஞ்சிற அட்டையோ, தேளோ, பாம்போ ஸ்வப்னத்தில் வந்ததா அவனுக்கு தனம், நிறைய பணம், குழந்தைகள், என்ன காரியம் செஞ்சாலும் விஜயம், நல்ல அந்தஸ்துள்ளவனாக அவன் ஆகுவான் இப்படின்னு இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பிரமாணம். மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். ஸ்ருங்கிபிர் தம்ஷ்டிபிஹி கோலைர் வானரை பீடிதோ யதி நிச்சிதம் சபவேத் ராஜா தனம் வா விபுலம் லபேது. கொம்பு உள்ள பிராணிகள், காளமாடு, பசு, எருமமாடு, மான், இது மாதிரி எதுக்கு கொம்பு உள்ள பிராணிகள் இருக்கோ அந்த பிராணிகளோ, தம்ஷ்டிபிகி பெரிய பெரிய பல்லுள்ள பிராணிகளோ, சிம்ஹம், புலி, நாய், இது மாதிரி பூனை, இது மாதிரி பெரிய பல்லு உள்ள பிராணிகள் எது தெரியறதோ, அப்புறம் பன்னி, வானரைகி, குரங்கு, இதெல்லாம் தெரிஞ்சு பீடித்தோ எதி, இவாள்லாம் ஸ்வப்னத்தில் ஹிம்சை, நம்மளை ஹிம்சை பண்ணுற மாதிரி நமக்கு ஸ்வப்னம் வந்ததுன்னா நிச்சிதம் ச பவேத் ராஜா, அவன் கட்டாயமாக அவனுக்கு ராஜயோகம், ராஜா மாதிரி வாழ்வன், தனம் ச விபுலம் லபே, நிறைய தன சம்பத்தி அவனுக்கு குறைவே இருக்காது இப்படின்னு சில உக்ரமான இந்த ஸ்வப்னங்கள்லாம் இந்த பிராணிகள்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறவா நிறைய பேர் இருக்கா.
அவள்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அது சுபசங்கேதம் அப்படின்னு நமக்கு இந்த ஸ்வப்ன சாஸ்திர வாக்கியத்தில் தெரியறது. அடுத்த ஆடியோவில் நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தை பார்ப்போம். செத்துப்போனவாள்லாம் ஸ்வப்னத்தில் வரா, தேவதைகள்லாம் ஸ்வப்னத்தில் வரா, இப்படி வந்தால் இதுக்கு என்ன சங்கேதம், நல்லதா இல்லையா, இதை கேட்கறதுக்காக நீங்கள் வந்து இந்த ஆடியோவை ஃபாலோ பண்ணுங்கோ. உங்களுக்கு இதோட எல்லா பதிவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நமோ நமஹா.